ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிக் பாஸில் வந்து ஒவ்வொருத்தங்களோட ஸ்டோரி எல்லாமே நம்ம பார்த்தோம் அவங்க நேட்டிவ் ஏஜ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அந்த அவங்க சொன்ன ஸ்டோரி மூலமாகவும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்ம இசைவாணி மட்டும் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து பட்டதும் இப்போ இருக்கிறது மட்டும்தான் தான் சொன்னாங்க பட் ஆனால் நடுவில் ஒரு சாப்டரே விட்டுட்டாங்க அது என்ன சாப்டர்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆன சாப்டர் தான் மேபி வந்து அவங்க அதை மறக்க நினைக்கிறதுனால சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை அது சொல்ல இஷ்டமில்லாமல் சொல்லாமல் இருந்திருக்கலாம் இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது நம்ம சொல்லியே ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது என்னென்னா வந்து அவங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லே மேரேஜ் ஆகிடுச்சு ட்ரம்ஸ் கலைஞரான சதீஷ் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க லைஃப் வந்து செட் ஆகாது நல்லபடியாக இருக்காதுன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து ரொம்பவுமே இஷ்டப்பட்டு ரொம்ப அவசர அவசரமாக தான் அவங்க மேரேஜ் நடந்துருக்கு எப்படியாவது வந்து அவங்கள மாற்றிடலாம் அப்படின்னு இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த மேரேஜ் வந்து அவங்க நினச்ச மாதிரி இல்லை அவங்களால சுத்தமாக மாற்ற முடியல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால முடியலைன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அந்த டிப்ரெஷன்ஸில் தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் வந்து நம்ம பிக்பாஸ் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு போயிருக்கு சரி டிப்ரெஷனில் வேறு இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தி கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம் அது இல்லாமல் நம்ம இசைவணி வந்து சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது இனி இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனி நம்ம லைஃப் வந்து நம்ம வந்து கரெக்டாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இசைவாணி வந்து உள்ளே வந்திருக்காங்க இதுதான் வந்து இசைவாணி ஸ்டோரியெலாம் மிஸ் ஆன ஒரு சாப்டர் ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சட்டா